அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சேலம் சுஜாஸ் கிச்சன் இன்னைக்கு நோ ஆயில் நோ பாயில் மெத்தடில் அடுப்பில் வச்சு சமைக்காமல் செய்கிற பூசணி அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நல்ல ஒரு ஹெல்தி பிரே ஒரு ஹெல்தியான ஒரு டிஷ் இது இதுக்கு மஞ்சள் பூசணி இந்த மாதிரி ஒரு பத்தை இருக்கும்ல டென் ருபீஸ்க்கு ஒரு பத்தை அது மாதிரி கொடுப்பாங்கள்ல அது அது ஒரு ப ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க இந்த தோல் எல்லாம் அப்படியே கத்தி வச்சு சீவி எடுத்துருங்க தோல் எதுவுமே இருக்கக்கூடாது தோல் சீவிட்டு இந்த கேரட் துருவுறதில் குட்டி சைஸ் இருக்கும்ல அதில் வச்சு துருவி எடுத்துக்கலாம் நம்ம இது சமைக்காமல் அப்படியே சாப்பிட போகிறோங்கிறதுனால இந்த சின்ன சைஸ் கேரட் துருவுறதே ரெண்டு சைஸ் இருக்கும் பெருசு ஒன்று சின்னது ஒன்று இருக்கும் இது சின்ன சைஸில் இருக்கிறத எடுத்துக்கோங்க அதனால் நல்லா வந்து இட்ஸ் ஈஸியாக இருக்கும் கடிச்சு சாப்பிட ஸோ அந்த சின்ன சைஸ் கேரட் துருவியில் துருவி வச்ச பூசணி ஒரு கப்பு அப்புறம் தேங்காய் ஒரு அரை கப்பு நாட்டு சக்கரை கப்பு தேங்காய் நாட்டு சக்கரை முந்திரியும் எடுத்துருக்கேன் இந்த தேங்காய் நாட்டு சக்கரையெல்லாம் நம்ம அளவு பார்த்துட்டு எடுத்துக்கலாம் நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கப்பு துருவி வச்ச பூசணிக்காய் மஞ்சள் பூசணி எடுத்துக்கோங்க தேங்காய் துருவல் ஃப்ரெஷ் தேங்காவாக எடுத்துக்கோங்க நம்ம வந்து ஃபஸ்ட்டே உரிச்சி துருவி வச்சதெல்லாம் எடுக்க வேண்டாம் ஃப்ரெஷ்ஷாக அப்போதைக்கு துருவி வச்சது இது நாட்டு சர்க்கரை இந்த நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் குண்டு வெள்ளம் இல்லைன்னா கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம் முந்திரி முந்திரி கூட நான் வறுக்கலை அப்படியே பச்சையாக சேர்த்துருக்கேன் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இது பாருங்கள் இது எல்லாமே நல்லா ஒரே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது பச்சையா சாப்பிட்றோம் பூசணிக்காய் எப்படி இருக்கும் அப்படிலாம் நம்ம யோசிக்க வேண்டாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த பூசணிக்காய் வந்து இது வேக வச்சு சாப்பிட்றதை விட இந்த பச்சையா இது மாதிரி சாப்பிடும்போது இன்னும் நல்ல ஒரு சாலட் டைப்பில் நல்லா இருந்தது நல்ல ஒரு ஹெல்தியான ஃபுட்டும் கூட அவ்வளோதான் இதை அப்படியே எடுத்து சர்விங் பவுலில் சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்ப நேரம் கழிச்சு சாப்பிட்டா கொஞ்சம் அப்படியே அப்படியே தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும் அதனால் இது ரெடி பண்ணிவிட்டு உடனே டக்குன்னு சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக பூசணி அல்வா நோ பாயில் நோ ஆயில் அடுப்பில்லா சமையல் முறையில் பூசணி அல்வா எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் இது ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சேலம் சுஜாஸ் கிச்சன் ஈஸியாக செய்யுங்க டேஸ்டியாக சாப்பிடுங்க